I request Chartered President Balakrishna Reddy, please accept the Chartered President. I request Hotel Management Mr. Abdul, Vice President of the Hotel. Chief Guest, our President Rotary in Venkatesh, and Cholans and beneficiaries, Malay Vanakkam, Malay Vanakkam. தொடர்ந்து எவ்ரி இயர் நம்ம வந்து நம்ம ரமேஷ் கொடுத்துட்டே இருக்காரு. உங்களுக்கு தெரியும், நிறைய பேர் நானும் தெரியும் நினைக்கிறேன். எவ்ரி இயர் வந்து வந்துட்டே இருக்கிறோம். அவர் வந்து கொடுத்துட்டே, அவர் கொடுக்குறதா பழக்கம், வாங்குறது பழக்கம் கிடையாது. எது கேட்டால் கூட கிளப்பில் வந்து இப்படி தான் கொடுப்பார், வாங்குறதே கிடையாது. அந்த அளவுக்கு கொண்டுட்டு எவ்ரி இயர் பண்ணிட்டு இருக்காரு. நான் ரெண்டு சின்ன ஒரு நடந்த விஷயம் சொல்கிறேன் உங்களுக்கு. ஒருத்தர் வந்து டெய்லியே வந்து பாரிஸில் வந்து தாம்பரம் பஸ்ஸில் போகிறார், பிடிஎஸ் பஸ்ஸில். பஸ்ஸு ஸ்டார்டிங் பாயிண்ட் அது, ஏறின உடனே அவருக்கு சீட்டு கிடைக்கும், உட்காருவார். பஸ்ஸு ரெண்டு ஸ்டேஜி ரெண்டு மூணு ஸ்டாப் போன உடனே பஸ் ஃபுல்லாகிடும், யாராவது வந்தால் ஏஞ்சிட்டு சீட்டு கொடுக்குறாரு. அப்படியே கொடுத்துட்டே இருக்கார். எங்கே தாம்பரம் போகிற வரைக்கும் பஸ்ஸு எம்டி பஸ்ஸில் சீட்டு காலியிருந்தால் உட்காருவார். யாராவது வந்து சின்ன வயசோ பெரிய வயசோ, அவங்க லேடிஸா ஜென்ஸா சின்ன பசங்க தெரியாது, யாரை வந்தால் கூட சீட்டு கொடுப்பார். அப்புறம் வந்து ஒருத்தர் வந்து அவனை ஃபாலோ பண்ணிட்டு இறங்கும் போது தாமரம் வந்து போகும்போது, ஐயா கொஞ்சம் நிற்கிறீங்களான்னு சொல்லுங்கான்னு. ஏன் நீ வந்து எல்லாருக்கும் சீட்டு கொடுக்குறீங்க, ஒரு ஒருத்தருக்காக சீட்டு கொடுத்து நீங்கள் வந்து ஏஞ்சி நிற்கிறீங்கன்னு கேட்டிருக்காரு. அவர் சொல்லியிருக்காரு, நிறைய பேர் வந்து இருக்கிறவங்கெல்லாம் நிறைய உதவி பண்ணுறாங்க, ரமேஷ் மாதிரி நிறைய உதவி பண்ணுறாங்க. எனக்கு வந்து நான் கொத்தனார் வேலை தான் பார்க்குறா, எனக்கு வந்து எனக்கு பண்ண முடிய உதவி தா, நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ண உட்கார வைக்கிறதா சொல்லி ஒரு ஸ்மால் வந்து அவர் அவர் அளவுக்கு வந்து அவர் இது பண்ணுறாரு. அது வந்து ஒரு சர்வீஸ் மாதிரி தான், நீங்கள் கூட நிறைய பேருக்கு அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணோம். அதே மாதிரி ஒரு யதார்த்தமான கதை, ஒரு நல்ல எடுத்தாளர் போயிட்டு தமிழ்நாடு இது உரிமையாக நடந்த கதை தான். ஒரு நாள் வந்து அவர் ஹோட்டலில் போய் சாப்பிடும்போது, சாப்பிட்டு பில் பே பண்ணும்போது அவர் பர்ஸ் இருக்காது பாக்கெட்டில், பர்ஸு போயிட்டு போச்சு. அப்புறம் வந்து அவங்க ஹோட்டலுக்காரர் வந்து இவங்க எடுத்துகிறாரு யாரும் தெரியாது, அந்தளவுக்கு வந்து ஃபெமிலியர் கிடையாது. அவன் வந்து ஓட்டில் பில்லு கட்டலன்னு சார் சட்டை எடுத்து கொடுத்துட்டு கேட்குறாங்க. எங்கள் பக்கத்தில் வந்து ஒருத்தர் வந்து அவர் பணம் கட்டுறாரு. அப்புறம் அவன் கேட்டான், நீங்கள் என்னப்பா பண்ணுறீங்கன்னு கேட்குறாரு. இவர், நான் வந்து பரிசு திருடுறதா, உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு பணம் எங்கே போச்சேன்னு, எனக்கு பரிசு யாராவது திருடினாங்கப்பான்னு எடுத்து கொடுக்குறாரு. 20 பரிசு இருக்குது அதில், உங்களுக்கு இருக்குதானே அவர் நீ எடுத்தாலும் கேட்குறாரு. அவர் பரிசு இருந்த கூட அவர் தான் சொல்லாமே இவர் கொடுத்ததுக்கு வந்து அவர் திருடி கூட வந்து பணம் கொடுக்குறாருல்ல, அந்த பெருமைக்காக அவர் பரிசை எடுத்து போகலாம். அதில் வந்து புக்கில் எழுதியிருக்காரு, இது யதார்த்தமான கதை. நாங்கள் மாதிரி வந்து ஒரு சின்ன சின்ன விஷயமும் கூட நம்ம வந்து 10 பேருக்கு ஹெல்ப் பண்ணோம், திருடன் கூட ஹெல்ப் பண்ணுறாரு பாருங்க. அதே மாதிரி நான் என்ன சொல்கிறேன்னா, நிறைய பேர் வந்து நல்லா சம்பாதிச்சிட்டு பிறகு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு கூட நினைப்பாங்க. இப்போ என்ன நம்ம ஹெல்ப் பண்ணுறதுன்னு, இப்போ ஒரு ஆப்பிளோட கம்பெனி ஓனர் வந்து ஸ்டீவ் ஜாப், அவர் தெரியும் எவ்வளோ பெரிய ஆளாயிட்டாங்கன்னு. 55 வயசில் இறக்கும்போது ஹாஸ்பிட்டலில் வந்து நீர் இருந்தார் கேன்சர் பேஷண்ட்டை. அப்போ சொல்கிறார் அவரு, நான் வயசில் நான் வந்து இந்த வயசு அவர் கூட எது அனுபவிக்கலாம் எது பண்ணலாம் இப்போ தான் எனக்கு தெரியுதுன்னு. அதனால் வந்து நம்ம சின்ன வயசில் வந்து கொடுக்குறது வந்து பழக்கம் பண்ணிக்கணும். ரமேஷ் மாதர் வந்து வாங்காமல் எல்லாருக்கும் இது கொடுக்குறது, நம்ம வந்து 10 பேருக்கு ஹெல்ப் பண்ணோம். ரமேஷ் வந்து எப்பவுமே எது கேட்ட விட ரோட்டரில் என்ன கேட்ட விட கொடுத்துருவாரு, இல்லைன்னே சொல்ல மாட்டார். அவர் அந்த அளவுக்கு பண்ணிட்டு இருக்காரு. ரொம்ப நன்றி. வணக்கம். ரெஸ்பெக்டட் பிரசிடண்ட் ஆஃப் சென்னை சோலா கிளப் ரோட்டரி கிளப் வெங்கடேசன் சார், அண்ட் சார்ட்டர்டு பிரசிடென்ட் ரெட்டி சார், அண்ட் ரமேஷ் சார், அண்ட் சீனியர் ரொட்டேரியன்ஸ் ஆஃப் அவர் ரோட்டரி கிளப் ஆஃப் சென்னை சோலா. நான் வந்து டாக்டர் ஜெயராமன், நுரையீரல் சிறப்பு மருத்துவர். முக்கியமாக வந்து எல்லாருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இந்த தீபாவளி வந்து நம்ம நல்ல முறையில் பாதுகாப்பாக கொண்டாட வேண்டும். இப்போ எல்லா இடங்களையும் பார்த்தீங்கன்னா தூசி போக அதிக அளவில் நமக்கு நிறைய ஒரு அந்த நுரையீரல் நோய்கள்லாம் அதிகமாகிக்கொண்டே வருகிறது. நம்ம தீபாவளி ஒரு நாள் கொண்டாடுறோம்,
அதனால பெருசா ஒன்றும் பெரிய நோய்வாய் அதிகமாக வரப்போறதில்லை. இருந்தாலும் பாதுகாப்பான முறையில் எல்லாருமே நம்ம தீபாவளியை கொண்டாடணும். இப்போ வந்து நிறைய பார்த்தீங்கன்னா அந்த பசுமை பட்டாசுகள் கிரீன் கிராக்கர்ஸ்னு வந்திருக்கு, அதை வாங்கி பயன்படுத்தணும். சீன பட்டாசுகள் வந்து யாரும் வெடிக்கக்கூடாதுன்னு அது ரூல்ஸ் கவர்மெண்டே போட்டிருக்காங்க. முடிந்த அளவுக்கு நேரத்தை பெறும்போது குறைச்சிருக்காங்க. காலையில் ஒரு மணி நேரம் சாயங்காலம் ஒரு மணி நேரம் தான் வெடி வெடிக்கணும். ஏன்னா அதனால் நிறைய வந்து நமக்கு இந்த சப்தத்தினால நிறைய வந்து உடல் சீர்கேடு வருது அப்படின்னு விஞ்ஞானிகள்லாம் கண்டுபிடிச்சி அவங்களெல்லாம் இந்த மாதிரி குறைக்கணும் அப்படின்ட்டு இருக்காங்க. புகை நமக்கு புகை, எங்கெல்லாம் புகை அதிகமாக இருக்கோ அதை நம்ம சுவாசிக்கும் போது நமக்கு நுரையீரல் வியாதிகள் கேன்சர்கள் நிறைய வரதுனால அது முடிந்தளவு பாதுகாப்பான முறையில் முகக்கவசம் அணிந்து பண்ண வேண்டும். பட்டாசு வெடிக்கும் போது கவனமாக வைக்கணும். அவங்க மேலே ஏதாவது தீக்காயம் பட்டுச்சுன்னா அது உடலுக்கே நமக்கு ஆபத்தாக முடியும். அதனால் அனைவரும் வந்து மிக பாதுகாப்பான முறையில் நல்ல முறையில் வந்து தீபாவளி பண்ணி எல்லாருமே கொண்டாடணும். நம்ம ரோட்டரி கிளப் சென்னை சோலா வந்து ஒவ்வொரு ஆண்டும் இந்த மாதிரி நிறைய ப்ரோக்ராம்ஸ் எல்லாருக்குமே, யாருக்கெல்லாம் அவங்களுக்கு அவங்களால வாங்க முடியலையோ துணிமணிகள் மற்றும் அவங்களுக்கு வேண்டிய எல்லா ஹெல்ப்ஸும், டியூஷன் படிக்கிறாங்க அவங்களுக்கு ஃபீஸ் கட்ட முடியலையா அதுக்கு. இப்போ எங்கள் திருவள்ளியே ஒரு ஸ்போர்ட்ஸ் ஒரு பர்சன் இருந்தாங்க, அவங்க வந்து நேஷனல் லெவல் போகணும், ஏஷியன் கேம்ஸ்லாம் போகணும்னு நல்ல ஒரு திறமையான இருந்தாங்க. நம்ம ஃபார்மர் செக்ரட்டரி சுரேஷ் பாபு சார் மற்றும் தயலன் சார் எல்லாரும் சேர்ந்து அவங்களுக்கு மாதம் மாதம் ஒரு 20,000 ரூபா கொடுத்து நல்ல ஒரு ஊக்கப்படுத்தி இப்போ அவங்க வந்து நேஷனல் சாம்பியனாக இருக்காங்க அந்த லேடி வந்து. ஸோ அந்த மாதிரி நம்ம ரோட்டரி சென்னை கிளப் வந்து ஒரு நல்ல ஒரு கம்பைண்டாக நிறைய ஆக்டிவிட்டீஸ் நிறைய ஒரு திறமையான ஒரு நல்ல ஒரு மக்களுக்கு சேவை செஞ்சுட்டு இருக்காங்க. அதில் நாங்கள் டாக்டர்ஸும் கூட இணைந்து நல்ல ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த இந்த சென்னை ரோட்டரி கிளப் சோலா கிளப்புக்கு வந்து என்னுடைய மனமார்ந்த நன்றி. நம்மளும் நிறைய ப்ரோக்ராம் மெடிக்கல் கேம்ப்ஸு அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் நிறைய பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு நம்ம எல்லாமே கம்பைண்டாக பண்ணுறோம். பொதுமக்கள் அனைவரும் இது நல்ல முறையில் ஒரு இந்த ரோட்டரியானது நம்ம ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம் என்று சொல்லலாம். ஸோ அந்த வகையில் நம்ம இந்த ரோட்டரி கிளப் மூலம் கிடைக்கக்கூடிய சேவைகளை வந்து நல்ல முறையில் மக்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம். மாலை வணக்கங்க. இன்னைக்கு நம்ம வந்து இந்த 14th year வந்து நம்ம செலிப்ரேஷன் ஃபங்க்ஷன் பண்ணுறோம். தீபாவளி ஸ்மைல் சென்டர் ரமேஷ் வந்து கிட்டத்தட்ட 14th வருஷம் பண்ணுறாரு. உங்களுக்கு எல்லாமே பண்ணுறது தெரியுது. அதே மாதிரி பார்த்தோன்னா சாரீஸ் அண்ட் தோதி ஸ்வீட்ஸ் கொடுக்குறாரு. ஏன் மெயின் என்னன்னா தீபாவளினாவே எல்லாருமே சந்தோஷமாக இருந்தோன்ட்டு. அவர் வீட்டில் மட்டும் சந்தோஷமாக இருக்கலாம், ஆனால் அவர் அப்படின்னு இல்லாமல் எல்லாருமே அவர் கூட இருந்தவங்க தெரிஞ்சவங்க எல்லாமே ரொம்ப சந்தோஷமாக இருந்தோன்ட்டு இந்த தீபாவளி ஸ்மைல்ஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாரு. ஆக்சுவலாக பார்த்தோன்னா அவர் சப்போர்ட் பண்ணுறது எல்லாருக்கும் முடியும், ஆனால் அதே ஒரு லெவலில் ரமேஷ் வந்து பெரிய லெவலில் பண்ணுறாரு. நீங்கள் எல்லாமே வந்து அவரால் முடிஞ்சது ஒரு லெவல் பண்ணும்போது உங்களால் முடிஞ்சது ஒருத்தருக்கோ ரெண்டு பேருக்கோ ஒரு சின்ன லெவலில் பண்ணிங்கன்னா உங்களுடைய சப்போர்ட்டுக்கும் இன்னும் உங்களுக்கு கீழே உங்களுக்கு தேவைப்படுற நிறைய இருக்குது. அதில் நீங்களும் ஹெல்ப் பண்ணுங்கள், பண்ணால் எல்லாமே நல்லா சந்தோஷமாக இருக்கலாம். தீபாவளினாவே நம்ம வந்து சந்தோஷமான ஒரு பண்டிகை தான். அந்த பண்டிகையை வந்து எல்லாரும் சேர்ந்து ஃபேமிலியோடு கொண்டாடலாம். அதே மாதிரி சேஃப், மெயினாக பார்த்தோன்னா பட்டாசு வெடிக்கும் போது முக்கியமானது பார்த்தா சேஃபாக இருக்கணுன்றது கொஞ்சம் பார்த்து பத்திரமா பண்ணீங்கன்னா எல்லாருக்குமே நல்லது. ஏன்னா அது நீங்கள் அது கடைபிடிப்பீங்கன்னா நான் நல்லா இது பண்ணுறேன். இந்த மாதிரி சார் சொன்ன மாதிரி மெடிக்கல் கேம்ப் வந்து நிறைய யோசிச்சுருக்கோம் ரமேஷ். நாங்கள் எல்லாமே நெக்ஸ்ட் இது பார்த்தோன்னா ஜனவரியில் வந்து நாங்கள் ஒரு பெரிய மெடிக்கல் கேம்ப் பண்ண போகிறோம். நீங்கள் சப்போர்ட்டாக இருந்தோம், ஏன்னா அதுதான் மெயின். நீங்கள் வந்தால் தான் நாங்கள் வந்து சக்ஸஸ் ஆக முடியும். ஒரு சண்டேஸில் நாங்கள் சொன்னோன்னா நீங்கள் அன்றைக்கி வந்து பிஃபோராகவே உங்களை இன்ஃபார்ம் பண்ணுறோம். நீங்கள் வாங்க. இப்போ நிறைய விஷயம் இருக்குது, ஐ அண்ட் டென்டல் அண்டு சுகர் எல்லாமே சேர்ந்து ஒரு எல்லாரும் சேர்ந்து ஒரு கேம்ப் மாதிரி பண்ண போகிறோம். ஒரு 200-300 பேர் வந்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எங்களுக்கும் வந்து ஒரு நல்ல இதாக நாங்கள் பண்ணதுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நல்ல ஒரு இது பண்ணலாம். அதனால் வந்து நல்லா ஹாப்பியாக இருங்க, பண்டிகை நல்லா சந்தோஷமாக கொண்டாடுங்க. இது மாதிரி சந்தோஷமாக எல்லாருக்கும் வந்து விஷ் பண்ணுங்க. தேங்க்யூ, தேங்க்யூ. முதல்ல தீபாவளி வாழ்த்துக்கள் சொல்லிடுறோம் எல்லாருக்கும். இப்போ வந்து முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணுறது பாலகிருஷ்ண ரெட்டி. பாலகிருஷ்ண ரெட்டி யாருன்னா வந்து இந்த பெரிய அமைப்பு உலகம் முழுக்க இருக்குது ரோட்டரி சங்கம், அதில் வந்து என்னை சேர்த்தவர் வந்து பாலகிருஷ்ண ரெட்டி. அவருக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுங்க. எங்கள் கிளப்போட ஒருங்கிணைப்பாளர் யாருன்னா ஆனந்தன். ஆனந்தன் தான் எங்கள் கிளப்புக்கே வழிகாட்டி எல்லாம் காட்டுறது, அவர் தான் ஒருங்கிணைப்பாளர். அவரால் தான் இந்த விழாவை வந்து அது இல்லாமல் வருஷம் வருஷம் இந்த விழாவை எடுத்து நடத்துகிறவரும் அவர் தான். அவருக்கு ஒரு பெரிய கைத்தட்டல். எங்கள் கிளப்போட பிரசிடென்ட் வெங்கடேஷ், ரியல் எஸ்டேட்டு பெரிய ரியல் எஸ்டேட்டு, ஒரு 200-300 பேருக்கு உதவி பண்ணுறாரு, படிக்க வைக்கிறாரு. அது எங்கன்னா வந்து அச்சர பக்கத்தில் பண்ணுறாரு எல்லாத்தையும். இந்த பக்கம் பண்ண மாட்டேன்றாரு, சென்னை பக்கம். இப்போ தான் வந்திருக்காரு, இங்கே எல்லாரையும் பார்க்குறீங்க. இந்த இடத்துல ஒரு டியூஷன் சென்டர் திறக்கணுன்றது என்னோட ஆசை. உங்களோட பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் வந்து இலவசமாக வந்து மாலை நேரத்தில் வந்து கற்றுத்தரத்துக்கு ஒரு ஆசிரியரை நியமித்து ஒரு இடத்துல பண்ண போகிறோம். இது மாதிரி ஆல்ரெடி நாங்கள் 2 இடத்துல பண்ணிகிட்டு இருக்கோம்.
இவர் நினைச்சா பண்ணலாம், இவரை கொஞ்சம் கேளுங்க, கை தட்டுங்க. இவர் நினைச்சாருனா பண்ணலாம், இவரை கொஞ்சம் பாத்துக்குங்க. அடுத்தது டாக்டர். டாக்டர் வந்து நம்ம பில்ரோத் ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. பிரசிடென்ட் இந்த இந்த ஏரியாவுக்கு வந்து இவர் தான் பிரசிடென்ட். நுரையீரல் சம்பந்தப்பட்டது. ஸோ இவர் வந்து சார் வந்து எப்பவுமே ரெடியா இருக்காரு. யாருக்கு எந்த உதவினாலும் பண்ணுவாரு. அவர் சம்பந்தப்பட்ட துறையில யாருக்கு எந்த உதவி வேணாலும் அவர் பண்றதுக்கு தயாரா இருக்கிறார். அதனால வந்து சாருக்கு ஒரு பெரிய கைத்தட்டு. நமக்கு அழைப்பு எடுத்து வந்தது கோசரம். அது இல்லாம இதெல்லாம் வந்து நம்ம பண்றது வந்து எதுக்குன்னா வந்து உங்களுக்கு ஒரு உதாரணமா இருக்கிறதுக்கு. நம்ம வந்து அடுத்தவங்களுக்கு ஏதாச்சும் நம்ம சுத்தி உள்ளவங்களுக்கு நம்மளால என்ன முடியுமோ. நான் 500 ரூபாய்க்கு 5000 ரூபாய்க்குலாம் செய்ய சொல்ல ஒரு 10 ரூபாய் உதவி அது கூட முடியலன்னா உழைப்பால உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு உதவி செய்யுங்க. அதுக்கு ஒரு உதாரணமா தான் நான் பண்றேன். இதை வந்து நான் ரோட்டரி கிட்ட கத்துக்கிட்டேன். கத்துக்கிட்டா நீங்க வந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும். நீங்க வந்து அடுத்தவங்களுக்கு உதவணும். உதவுனாதான் நீங்க நல்லா வர முடியும். ஏன்னா மனித நேயம் வந்து அழிஞ்சுக்கிட்டே போயிட்டே இருக்குது. யாரோ யார்கிட்டயும் பேசுறதே இல்லை. ஃபர்ஸ்ட் இந்த காலத்துல போன்ல பேசுறாங்க, போன்லயே திட்டிக்கிறாங்க. ஒருத்தனை திட்டினா ஒருத்தனை திட்டுறது, மூஞ்ச கூட பாக்குறது இல்ல, போனை தான் பாக்குறாங்க. அந்த மாதிரி போயிட்டே இருக்கு. இதெல்லாம் மாறணும். மாறுறதுக்கு இல்லைன்னா வந்து வேற மாதிரி தான் அழிஞ்சுக்கிட்டே போயிட்டே இருக்க வேண்டியதுதான். இதெல்லாம் மாத்திரத்துக்கோசரம் தான் நாங்கள் இவ்வளோ பண்ணுறோம். அதுக்கு தான் எங்கள் சங்கம் இவ்வளோ பண்ணுது, வருஷம் வருஷம் பண்ணுது. இதெல்லாம் புரிஞ்சுக்கிங்க. இதை வாங்கிட்டு இதோட மறந்துடாதீங்க. ஹாப்பி தீபாவளி. தேங்க்யூ. எல்லாரும் வந்து வரிசையாக நில்லுங்க. ஒருத்தரை விட்டு ஒருத்தர் கூட்ட வேணாம். எல்லாருக்கும் கண்டிப்பாக உண்டு பரிசு.
எல்லாருக்கும் கரெக்டா இருக்கு. குத்து முடிச்சாச்சுப்பா. ஆட்டோ ஸ்டாண்டுக்கு